இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு நான் குற்றவாளியே எழுதியவர் எம் எஸ் கல்யாணசுந்தரம் சுந்தரம் நான் ஆபீஸிலிருந்து வந்து அப்பொழுதுதான் சட்டையை கலற்றி கொண்டிருந்தேன் பக்கத்து வீட்டு புறத்திலிருந்து நில் நம்பிக்க துரோகி நாயே வாசப்படியை மிதிக்காதே என்ற கோப முழக்கம் கேட்டது வீட்டின் சொந்தக்காரர் மோகன்லால் மாடி அறையில் குடியிருக்கும் சுப்புராமன் மேல் ஆவேசத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தார் எனக்கு தலைகால் விளங்கவில்லை சுப்பராமன் உத்தியோகம் மாற்றலாகி ஜமால்பூருக்கு புதிதாக வந்தபோது அதே காரியாலயத்தில் வேலையாயிருந்த பாபு மோகன்லால் தான் அவரிடம் அதிக நட்பு காட்டி தன் வீட்டுக்கு அழைத்து சென்று தேநீர் சாப்பிடக் கொடுத்து மாடில் அதிக உபயோகமில்லாமல் கிடந்த ஓர் அறையில் குடியிருக்க அனுமதியும் கொடுத்தார் அது மட்டுமல்ல முதல் சில மாதங்கள் வாடகை பெற்றுக்கொள்ள மறுத்தும் வந்தார் மோகன்லாலின் மனைவி தயாவதிக்கு அந்த ஏற்பாடு அவ்வளவு உசிதமாகப்படவில்லை ஆனால் போக போக ஓரளவு பழகி போய்விட்டது சுப்புராமன் மேல் யார்தான் அசூயை அதுவும் நீடித்த அசூயை கொள்ள முடியும் எக்காரியத்திலும் வேண்டுமானால் நஷ்டத்துக்கும் அசௌகரியத்துக்கும் தாம் ஆனாவரை தவிர பிறருக்கு இடைஞ்சல் உண்டாக்க மாட்டார் எது செய்தாலும் நன்மை தீமைகள் தீர ஆராய்ந்து செய்வார் இயற்கையாகவே தம் எல்லை அறிந்து எச்சரிக்கையுடன் நடப்பவர் பயிற்று பிழைப்புக்காக முக்கியமாக பெற்றோருக்கு உதவுவதற்காக ஒரு சர்க்கார் காரியாலயத்தில் கணக்கராக இருந்தாலும் சந்நியாச மனோபாவம் உள்ளவர் அவருடைய யோக்கியத்தையும் வைராகியத்தையும் கண்டு போற்றாதவர் இல்லை இவ்வாறு லட்சிய மனிதன் என்று மதிக்கக்கூடிய சு சுப்பராமனை பார்த்து அவருடைய நண்பர் மோகன்லால் நெல் நம்பிக்கை துரோகியே நாயே வாசப்படியை மிதிக்காது என்று கர்ஜித்தது எனக்கு அளவற்ற வியப்பை உண்டாக்கியது அதில் ஆச்சரியம் என்ன என் வாசப்படியில் நின்றவாறே நான் கவனித்தேன் சுப்பராமன் மன அதிர்ச்சியுடன் மோகன்லால்ஜி என்ன விபரீதம் பேசுவது நீங்கள்தானே நம்ப முடியவில்லையே என சொன்னார் போதும் போதும் உன் தாழ்மையும் சாதுவேஷமும் ஐயா ஜமால்பூரில் என் ஆதி நண்பராகிய நீங்களா இவ்வளவு பேசுறீங்க என் மேலே ஏதாவது பிசகு இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் என்ன ஆனாலும் பரிகாரம் செய்கிறேன் என்றார் அல்ப காரியம் செய்வது நீ அதை விளக்கி சொல்வது என் கடமை அப்படித்தானே எதற்கும் உள்ளே போய் பேசக்கூடாதா இப்படி நடு நிற்பது லஜ்ஜையாக இருக்கிறது என்றான் சுப்பராமன் ஓஹோஹோ ஹோ தெருவில் நின்று பேச உனக்கு லஜ்ஜையாக இருக்கிறதா இதுவும் களிகால வினோதம்தான் மாலை விழுங்கி மகாதேவனுக்கு பாக்கை கடித்து வலித்ததாம் ஐயோ ராமா ஒன்றும் புரியவில்லையே புரியவில்லையா நல்ல வேஷக்காரன் காரண யானி நாலு மதராசிகளையும் கூட சேர்த்து பஞ்சாயத்து நடத்தி வழக்கு விசாரிக்க செய்கிறேன் அவர்கள் தீர்ப்பு சொல்லும்போது விஷயம் புரியும் இப்பொழுது இடத்துக்கு போ இடம் தெரிந்ததும் வேலையால் வேலையால் மூலம் பெட்டி படுக்கையை கொடுத்து அனுப்புறேன் என்றார் இதற்குள் ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது விதி கொள்ளாமல் சுப்பராமன் ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்தவனாகவே இருந்தாலும் கூட இம்மாதிரி தெருவில் நிறுத்தி வைப்பது எனக்கு பிடிக்கவில்லை மோகன்லால் சாதாரணமாக என் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர் நான் அவர் அருகில் போய் தாழ்ந்த குரலில் என்ன சமாச்சாரம் மோகன் என்று கேட்டேன் இந்த அநியாயத்தை பார் கிஷோர் வீட்டில் நம்பிக்கை பிறப்பித்து கொண்டு அக்கிரமமாக நடந்து கொண்டு விட்டான் சே நிஜமாகத்தானா எல்லாம் கணக்கிட்டு பார்த்து விட்டேன் சந்தேகமே இல்லை கிஷோர் கேள் மே மாதத்தில் நான் அந்த விவரமெல்லாம் வேண்டாம் மோகன் நீ சொன்னால் சரி ச என்ன அநியாயம் எதற்கும் உள்ளே போய் தீர பேசுவோமே என்றேன் என்னத்தை பேச கிடக்கிறது ஜாதி கூட்டத்தில் எல்லாம் அலசி அலசிவிடலாம் சுத்த அயோக்கியத்தனா எதற்கும் உள்ளே போகலாம்பா சே எனக்கு ரசிக்கவில்லை சரி இதுபுறும் என் வீட்டுக்காவது வாங்க என்று கூப்பிட்டேன் அதெல்லாம் எதற்கு கிஷோர் சரி அப்படியானால் நான் போய் வருகிறேன் உங்கள் விவகாரத்தில் அனாவசியமாக தலையிட்டதற்கு மன்னிக்க வேண்டும் சீச்சி அப்படி அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது கிஷோர் இதற்கு வேற என்ன அர்த்தம் சரி வாருங்கள் உள்ளே உள்ளே வாரும் மிஸ்டர் சுப்பராமன் என்று சொல்லி அவரையும் அழைத்து சென்றேன் ரேழி அறையில் நாற்காலியில் உட்கார்ந்தோம் உங்கள் மனைவி எங்கே இருக்கிறார்கள் என்று மோகன்லாலிடம் ஆங்கிலத்தில் மெல்லிய குரலில் கேட்டேன் அந்த நன்றி கேட்ட பாவி முகத்தில் கரியை தடவி விட்டு கூடத்தில் அழுது கொண்டிருக்கிறாள் என்று அவர் வெறுப்புடன் கத்தினார் சிறிது நேரம் மூவரும் மௌனமாக இருந்தோம் பிறகு நான் ஆங்கிலத்திலேயே மிஸ்டர் சுப்பராமன் வீட்டில் பெண்டுகளுடன் எல்லை கடந்து சிநேகமாய் இருந்து விட்டீர்கள் என்று நம் நண்பர் அபிப்பிராயப்படுகிறார் என்று பேச்சை தொடங்கினேன் சுப்புராமனின் முகம் வழுத்து நா வறண்டு விட்டது உங்கள் சம்பாஷணையிலிருந்து அவ்வாறே நான் அர்த்தம் செய்து கொண்டேன் அதை பற்றி சார்பில் என்ன சொல்ல விரும்புறீங்க என்று கேட்டேன் தத்தளிக்கும் மெல்லிய குரலில் சுப்புராமன் சொன்னது எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று விசனமாக இருக்கிறது என்றார் பாழும் காரியமும் செய்துவிட்டு தந்திரமான பதிலையும் பாரு என்றார் மோகன் தயவு செய்து சற்று போறும் மிஸ்டர் சுப்பராமன் உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாம் உயர்ந்த அபிப்பிராயம் உண்டு ஆகையால் இந்த விதமான அசம்பாவிதமான கேள்விகள் கேட்பது சங்கடமாக இருக்கிறது ஆனால் சந்தர்ப்ப பிசகால் கேட்க வேண்டியது இருக்கிறது நெருப்பு என்று சொன்னதும் வாய் வெந்துவிடாது நீங்கள் வீட்டில் பழகிய மாதிரியில் நாலு பேர் சந்தேகிக்கும்படி நடவடிக்கை இருந்ததா என்று கேட்டேன் நான் இங்கே வந்த புதிதில் வீட்டு எஜமானியவர்களுக்கு அவர்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை அதுவும் நியாயம்தானே என் தகப்பனாரே சொல்லியிருக்கிறார் பிரம்மசரியம் நல்லதுதான் எனக்கே ஆசையாக இருக்கிறது ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜனங்கள் சந்தேகிப்பார்கள் அப்பொழுது உன் மனம் நோகக்கூடாது என்று அவர் பல உதாரணங்களுடன் விவரித்திருக்கிறார் ஆனால் நான் நாள் செல்ல செல்ல இவ்வீட்டில் புதுமையும் சங்கோஜமும் குறைந்து குறைந்து சமீபத்தில் நான் இந்த குடும்பத்து மனிதன் போலவே ஆகிவிட்டேன் என்றார் சுப்பராமன் குழந்தைகளுக்கு விதம் விதமான புது மோஸ்டர் மிட்டாய்கள் வாங்கி கொடுத்தும் சினிமா சர்க்கஸ் என்று அழைத்து சென்றும் வந்தீர்கள் என்றார் மோகன் ஆமா மெய்தான் எனக்கு குழந்தைகள் என்றால் பிரியம் அநேகமாய் எல்லோருக்கும் பிரியம்தான் ஆனால் மேல்வாரியாக அந்த நிமிஷத்துக்கான அன்பு என்று நினைக்கிறேன் தன்னலம் கலந்த அன்பு என்று கூட சொல்ல துணிவேன் என் விஷயத்தில் ஓர் ஆழமான உணர்ச்சியும் உண்டு குழந்தைகள் சிரித்து பேசும்போது முகமலரை கண் பார்க்கிறது நாவில் தேனை காது குடிக்கிறது அதோடு கூட என் மனம் எதையோ கண்டு மகிழ்கிறது எதையோ நினைத்து கவலைப்படுகிறது என் ஆத்மா அவர்களுடைய பிற்கால நலனுக்காக ஏங்கி பிரார்த்திக்கிறது அவர்கள் கோபத்துடன் கத்தி பண்டங்களை பாழாக்கும் இந்த எரிமலையின் மூல காரணம் என்ன அஸ்திவாரத்தின் பிளவுகளில் கல்லும் சாந்தும் வைத்து அடைக்க முடியுமா அடைப்பது உசிதமா அதன் ஆவேசம் தீருவதுதான் விரும்பத்தக்கதா நாம் தான் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அதன் இயற்கை போக்கை அனுசரித்து போக வேண்டுமா என்றெல்லாம் சிந்திப்பேன் என்றார் சுப்பராமன் ஆனால் குழந்தைகளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மொத்தத்தில் நல்லவன் என்று நினைத்து அன்புடன் சாச்சாஜி என்று அழைக்கிறார்கள் அந்த அழைப்பு எனக்கு அமிர்தமாய் இருக்கிறது அவர்கள் தாயோடோ தங்களுக்குள்ளோ சண்டையிடும்போது காரிய காரண அடிப்படையில் இரண்டு வார்த்தை புத்திமதி சொல்கிறேன் உடனே அவர்களுடைய போக்கு திருந்திவிடுகிறது விடுகிறது இந்த குழந்தைகள் மூலம்தான் சகோதரிக்கு என்னிடம் மனம் இலகிற்று மாலை நேரத்தில் உலாவவோ விளையாடவோ நான் சிறுவர்களை அழைத்து கொண்டு போய்விட்டால் வீட்டு வேலை நிம்மதியாக நடக்கிறதல்லவா திரும்பிய பின் குழந்தைகளும் நச்சரித்து இல்லாமல் சுமூகமாய் இருக்கிறார்கள் அச்சமயம் உங்கள் வீட்டு குழந்தைகளும் எங்களுடன் சேர்ந்து கொள்வது உங்களுக்கு தெரியும் உங்கள் முன்னால் தான் அவர்களுக்கு தலைவன் ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக படுதா விலகி வந்தது பண்டிகை பருவங்களில் நான் ஹோட்டலுக்கு போகாமல் இவர்களோடு தான் சாப்பிடுவது மோகன்லால் பாபு தம் மேலதிகாரியுடன் சுற்றுப் பிரயாணம் போகும்போது வீட்டில் நான் தான் ஆண் துணை பிறகு இங்கிலீஷ் பாடம் சிரிப்பு கேளிக்கையெல்லாம் என்று கோவப்பட்டார் மோகன் அதற்கு சுப்பராமன் அதுவா தினசரி பாடமாக ஒன்றுமில்லை ஓரளவு விருத்தியடைந்த பிறகு திடீரென்று கணவன் முன் ஆங்கில பத்திரிகை படித்து அவரை வியக்க செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் சகோதரி ஆங்கில வாசக புத்தகங்கள் வாங்கி மறைவாக வாசிக்கிறார்கள் சொற்களுக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் அல்லது வாக்கியமைப்பு புரியாவிட்டால் என்னிடம் கேட்பார்கள் நல்ல அஸ்திவார்த்துடன் சொல்லுவேன் உச்சரிப்பு பிழைகள் திருத்துவேன் வினோதமாக இருக்கும் திருத்துவேன் இருவரும் சிரிப்போம் வேறு விதத்திலும் ஹாசி நிலைகள் ஏற்படுவதுண்டு ஒருநாள் ஆஃபீஸுக்கு போக சைக்கிளில் கால் வைத்து கொண்டிருந்த போது அவசரமாக பாயி சாஹிப் மேர் என்றால் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள் பெட்டை குதிரை என்று அர்த்தம் கூறிவிட்டு என் வழி சென்றேன் அன்று மாலை என்னிடம் காட்டப்பட்ட மொழிபெயர்ப்பில் பயங்கர துர்சொப்பனம் என்பதற்கான நைட் மேர் என்ற வார்த்தை இரவில் பெட்டை குதிரை என்று காட்சியளித்தது அவ்விடத்தில் அது பொருந்தவில்லையே என்பது சகோதரியின் சந்தேகம் நான் சரியான அர்த்தம் சொல்லி பக் என்று சிரித்தேன் சகோதரி கண்களும் முகமும் மலர பகபகவென்று குழந்தை சிரிப்பு சிரித்தாள் தற்செயலாய் பாபுஜி சுற்றுப்பிராணம் முடித்து கொண்டு டாங்காவில் இருந்து இறங்கினார் ஆங்கில படிப்பு ரகசியம் வெளியாகிவிட்டது அவர் மனதிலும் அவர் மனதிலும் சந்தேகம் என்னும் வித்து அச்சமயம் விழுந்திருக்க வேண்டும் என்றார் பார்த்தீரா உண்ட வீட்டுக்கு துரோகம் வளர்த்த கெடா பாய்ந்தது போல் குடித்த பாலெல்லாம் நஞ்சாகி கொண்ட நாகம் போல் என்று கோபப்பட்டார் மோகன் நான் சொன்னேன் வருத்தத்தக்க விஷயம்தான் இருந்தாலும் சற்று பொறுங்கள் மிஸ்டர் சுப்பராமன் இவ்வளவுதானா விளக்க வேறு எதுவும் இருக்கிறதா வேறு ஆக வேண்டிய இழவெல்லாம் ஆகிவிட்டது அந்த வைத்தறிச்சல் இல்லாவிட்டால் இவ்வளவு கூக்குரல் ஏன் என்று கத்தினார் மோகன் என்ன மிஸ்டர் என்று கேட்டேன் சுப்பராமன் நான் என்ன சொல்லட்டும் சார் அவர் யோசனையில் ஆழ்ந்து சும்மா இருந்தார் சிறிது நேரம் கழித்து நான் இப்படியே நாள் முழுதும் உட்கார்ந்திருப்பதா என்ன இருள் விலகும்படி ஏதாவது சொன்னால்தான் நல்லது என்றேன் சுப்புராமன் நன்றிகள் தொய்த்த குரலுடன் பேசினார் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் தங்களுடைய நல்ல ஹிருதயம்தான் இந்த இருள் சிக்கலை போக்க முடியும் நான் இப்போது எது சொன்னாலும் விளக்கினாலும் சரி எதிரிடையாகத்தான் வேலை செய்யும் வாயில் மூடிக்கொண்டு தற்காலத்துக்கு தண்டனை ஏற்பதுதான் வழி ரொம்ப நாளைக்கு முன் நடந்த சம்பவம் ஒன்று சென்னை பட்டணத்தில் நான் குடியிருந்த வீட்டில் ஒரு சிறிய பெண் இருந்தாள் எக்காரணத்தாலோ அவளுடைய தாயாரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவளிடம் சற்று கடுகடுவென்றே இருப்பார்கள் ஒரு சமயம் அவளுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது குழந்தையின் தாயார் அதாவது கிழவியின் மாட்டு பெண் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி பெண்ணின் கையில் கொடுத்து பாட்டிக்கு தர சொன்னார் பெண் இரண்டு மூன்று தரம் கூப்பிட்டு பார்த்துவிட்டு டம்ளரை படுக்கைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு பள்ளிக்கூடம் போய்விட்டாள் பூனைதான் தான் தள்ளிற்றோ தூக்கத்தில் பாட்டியின் கைதான் பட்டதோ கஞ்சி கொட்டி போய்விட்டது கண் விழித்து பார்த்ததும் கிழவி மருமகளை கோபமாய் கூப்பிட்டு கஞ்சியை கொண்டு வந்தது யார் என்று விசாரித்தறிந்தாள் அவள் இப்படித்தான் செய்வாள் எனக்கு தெரியுமே எடுத்து வந்தவள் பாட்டி என்று ஒரு குரல் கூப்பிட்டால்தான் என்ன வாயில் இருக்கும் முத்து உதிர்ந்தா போய்விடும் நான் தூங்கவே இல்லை தான் படுத்து கிடந்தேன் எனக்கு தூக்கம் எங்கே வருகிறது பூனை போல் வந்து வைத்திருக்கிறாள் கை தவறி டம்மரை கவிழ்த்து விட்டாள் உடனே இரண்டாம் பேர் வழிக்கு தெரியாமல் பள்ளிக்கூடம் போய்விட்டாள் பள்ளிக்கூடத்தில் இவர்களுக்கு இந்த கர்மமும் அலட்சியமும் தான் சொல்லிக் கொடுக்கறாங்களா இன்னொரு தடவையா வேண்டாம் வேண்டாம் எனக்கு பசியே இல்லை பசிக்கிற போது கேட்கிறேன் பிளாஸ்கா ஐயே பிளாஸ்கில் ஊற்றி வைத்த பண்டத்தில் என்னவோ வாடை அடிக்கிறது என்று ஒரு தரப்பு இப்படி சொல்லிவிட்டு பாட்டி திரும்பி படுத்தாள் சாயங்காலம் கோமு இருந்து வந்ததும் பெண்ணின் பெயர் கோமதி ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் அவளை தாக்கி கண்டித்தார்கள் விஷயம் புரியும் வரையில் அவள் சற்று பிரமித்து நின்றுவிட்டு பிறகு தலை குனிந்து கொண்டு சும்மா இருந்தாள் இரவு படுத்துக்கொண்ட பின் தாயார் மெல்லிய குரலில் ஏண்டி கோமு இப்படி அசட்டு காரியம் செய்துவிட்டு வசவு வாங்கி கட்டி என்று கேட்டாள் பெண் தன்மேல் மேல் பிசகில்லை என்பதை எடுத்து காட்டினாள் நிஜமாகவா சும்மா சொல்கிறாயா என்று தாயார் கேட்டாள் திண்ணையில் ஜன்னலண்டை படுத்திருந்த எனக்கு எல்லாம் காதில் விழுந்தது நிஜமாதான் அம்மா என்று அவள் சற்று எரிச்சலுடன் சொன்னதும் பின்ன இத்தனை நேரம் அசடு போல் ஏன் சும்மா இருந்தா குற்றம் செய்யாமலே ஏன் குற்றவாளி பட்டம் வாங்கி கொள்ள வேண்டும் எனக்கு எவ்வளவு ரோசமாக இருந்தது தெரியுமா என்று பரிவுடன் கேட்டாள் அந்த தாய் நான் சொன்னவுடன் நம்பி விடுவார்களாம்மா இப்போது வார்த்தையுடன் நின்றுவிட்டது அப்போது ரெண்டு அடியும் விடும் ஏம்மா நீ கூட இப்போது நிஜமாகவா என்று கேட்டாயே அவர்களால் நம்ப போகிறார்கள் என்று பெண் பதில் சொன்னாள் தாயார் பெருமூச்சு விட்டு சும்மா இருந்தாள் தூக்கம் வர வெகு நேரம் பிடித்திருக்க வேண்டும் தலையணை கண்ணீரால் தெப்பலாய் நனைந்திருக்க வேண்டும் அந்த சம்பவம்தான் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொல்லி முடித்தார் சுப்பராமன் மோகன்லால் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு கப்பல் கவிழ்ந்து விட்டது போல் அமர்ந்திருந்தார் நான் அப்படியா ஒரு ரேகையை ஒளி தெரிவது போல் இருந்தது நீங்கள் நிச்சயமாய் சொன்னால் சம்பந்தப்பட்ட மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய முறையில் விசாரித்து என்றேன் சிவ சிவ கெட்ட காரியம் செய்தவளா இருந்தாலும் கூட ஒரு ஸ்ரீயிடம் போய் வேண்டவே வேண்டாம் என்னையே அபராதியாக கருதி தக்க தண்டனை கொடுங்கள் என்றார் சுப்பராமன் அதோடு சுப்பராமன் மேலும் ஒரு கதை சொன்னார் வாழ்க்கையை எவ்வளவு அனுசரித்திருக்கின்றன காக்கை புறாவின் மேல் பழி சுமத்தின கதை உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஒரு வழிப்போக்கன் அழுத்து போய் மர நிழலை தேடினான் இலைகளெல்லாம் உதிர்த்து குச்சி குச்சியாக நிற்கும் ஒரு மரம்தான் அவன் அருகில் இருந்தது கிடைத்தவரை லாபம் என்று அவன் அதன் கீழ் படுத்துக்கொண்டான் அந்த பக்கம் பறந்து சென்ற ஒரு புறா ஐயோ பாவம் என்று நினைத்து மரக்கிளையில் உட்கார்ந்து சிறகுகளை விரித்து அவன் தலை தலைமேல் நிழல்படும்படி செய்தது அற்ப புத்தியுள்ள ஒரு காகம் அவன் மேல் எச்சிலமிட்டு பறந்து விட்டது கோபத்துடன் விழித்துக்கொண்ட கொண்ட அந்த புறாவின் மேல் தன் தடியை வீசி அதை விட்டான் ரசாயன முறையில் தக்க ஆராய்ச்சிகள் செய்திருந்தால் மலம் புறாவினுடையது அல்ல என்று உறுதிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது உலக வழக்கம் அல்ல இவ்விஷயத்தில் சற்று பொறுத்து பார்த்தால் உண்மை வெளியாகும் ஆனால் நான் சம்பந்தப்பட்டவரை அது தேவையில்லை நான் என்னை பாவம் செய்தவனாகவே பாவித்துக் கொள்கிறேன் மோகன்லால் விரைத்து பார்த்தார் கதைகள் பேசி தந்திரம் செய்கிறான் அம்பார கரியை கொட்டி காற்றினுடைய வழியில்லாமல் செய்து தீயை அணைக்க பார்க்கிறான் என்று நினைத்தார் போலும் ஆனால் விவகாரத்தை அவ்வாறு முடிக்க எனக்கு விருப்பமில்லை நான் கேட்டேன் மிஸ்டர் சுப்பராமன் உங்கள் நடத்தை எனக்கு விந்தையாக இருக்கிறது நீங்கள் நிரபராதி என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படி இருக்கும்போது இந்த மகா அருவறுப்பான குற்றத்தை வீணாய் நீர் அதிலும் நீர் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் இந்த கேள்விக்கு பதில் அளிப்பது மிகவும் சிரமம் தனக்குத்தானே ஆப்ரேஷன் செய்து கொண்டு ஹிருதயத்தை ஈரலையும் எடுத்து காட்டுவது போல என்று சொன்னார் சுப்பராமன் உங்களை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமை இல்லை நான் நம்பரும் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார் எனக்காக சும்மா இருக்கிறார் அந்த ஆபரேஷன் செய்ய முயற்சி செய்தால் நன்றியுள்ளனாக இருப்பேன் என்றேன் நான் என்னை பற்றி தங்கள் நல்ல அபிப்பிராயம் அளவு கடந்தது என்று தெரிகிறது நான் என்ன பாக்கியம் செய்தனோ மிஸ்டர் கிஷோர் உங்கள் வார்த்தையை எப்படி தட்டுவது இருந்தாலும் கிஷோர் எனக்கு தெளிவாய் விளங்காத ஒரு நுட்பமான உணர்ச்சியை உருவற்ற ஒரு பாவத்தை பிறருக்கு எப்படி தெளிவுபடுத்துவேன் ஆயிரம் பேருக்கு டான்சில் ஆபரேஷன் செய்து அனுபவம் பெற்றிருந்ததால் கண்ணாடி முன்னின்று ஒரு நர்சு உதவியுடன் அழுகி போன தன் தொண்டை சதையை நீக்க முயற்சி செய்தாள் ஆனால் பிறர் பாவ செயல்களை நான் ஆராய்ந்ததில்லை ஆகையால் வெகு தயக்கத்தோடும் கூச்சத்தோடும் இக்காரியத்தில் இறங்குகிறேன் தப்பாக அகம்பாவம் பிடித்தவன் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது உண்மை என்னவென்றால் இவன் இந்த அருவருப்பான பாபர் செய்திருக்க கூடியவன் என்று என் அருமை நண்பர் நினைத்ததை என் மனதில் என்னை குற்றவாளியாக்கிவிட்டது நான் விரும்பும் அளவுக்கு நான் நாணயஸ்தனாக இருந்தால் இவர் மனதில் இந்த சந்தேகம் முடித்தே இருக்காது பிறர் விதை போட்டு தண்ணீர் ஊற்றி இருந்தாலும் முளை கிளம்பி இருக்காது என்னிடம் சிறிதளவேனும் ஏதோ குறை இருப்பதால் தான் விஷயம் இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது குறைகளுக்கென்ன நிறைய இருக்கத்தான் இருக்கின்றன சற்று யோசித்து பாருங்கள் சமையலுக்காக வாங்கி வைத்திருக்கும் மாமிச துண்டு ஒன்று காணாமல் போனால் வீட்டு ஜனங்கள் இன்னமும் கண் திறவாத பூனைக்குட்டியையாவது சந்தேகிப்பார்களே தவிர அவ்வழி சென்ற பசு மாட்டை சந்தேகப்படவே மாட்டார்கள் பசு தன் இறைச்சியை உணவாக அளிக்குமே தவிர மாமிசம் தின்னாது இறைச்சியும் பசுவும் எப்படியோ அவ்வாறே இவ்விஷயத்தில் நான் ஏன் இருக்கக்கூடாது என்ற ஏக்கம் உள்ளத்தை குடைகிறது சுப்பராமன் முன்னறையில் இந்த சம்பாஷனை நடந்து கொண்டிருக்கையில் உள்ளே கூடத்திலிருந்து வரும் அழுகை விம்மல் மூக்கு சிந்துதல் உறிஞ்சுதல் காகிதத்தின் சலசலப்பு முதலிய ஓசைகள் என் புத்தியில் ஒரு மூலையில் பதிவடைந்து கொண்டே இருந்தன இப்போது ஒரு கதவு ஜாக்கிரதையாய் திறந்து மெல்ல மூடப்படுவது போல் தெரிந்தது என்னை அறியாமலேயே நான் மனதுக்குள் வேகமாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து மோகன் என்று வீறிட்டு கூடத்தை நோக்கி ஓடினேன் பின்புற கதவை திறந்து பார்த்தால் தயாவதி கிணற்றை நோக்கி ஆவேசத்துடன் ஓடிக்கொண்டிருந்தாள் நானும் அந்த பக்கம் விரைந்து வருவதைக் கண்டதும் அவள் உங்களுக்கு புண்ணியம் உண்டு அங்கேயே நில்லுங்கள் அங்கேயே நில்லுங்கள் உங்கள் முன்னாமேல் ஆலை என்று கெஞ்சி கதறினாள் மோகனால் என்னை தாண்டி பாய்ந்தோடி அவளை இருக பிடித்து வீட்டுக்குள் இடித்து வந்தார் நான் ஓரமாக நின்று படுக்க வைத்துவிட்டு சற்று கூடவே இருங்கள் என்றேன் சுப்பராமணம் நானும் அறையில் போய் உட்கார்ந்தோம் நான் தினசரியை படிக்கும் பாவனை செய்தேன் அவர் அசைவற்றிருந்தார் பத்து பதினைந்து நிமிஷங்களுக்கு பிறகு மோகன்லால் கையில் ஒரு காகிதத்துடன் வந்தார் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருவதுதானே என்று யோசனை கூறினேன் அவசியமில்லை அந்த ஆவேசம் அடங்கிவிட்டது அழுப்பு தீர வேண்டியதுதான் பாக்கி தண்ணீர் குடித்தாள் பாலும் கூட வைத்து கொடுத்தேன் இந்த கடிதத்தை பாருங்கள் சும்மா பாருங்க என்று மோகன் வற்புறுத்தினார் ஹிந்தில் எழுதியிருந்தாள் பாஷை பாணி எல்லாம் புது மலர்ச்சி நாவல்களில் நகல் சினிமா பேச்சின் நகல் சொற்களில் உள்ளேயும் கண்ணீர் எழுத்துக்களில் மேலும் கண்ணீர் தாரை படித்தேன் மதராசி பாபுவுக்கு பாபுவுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை மதியினத்தால் உங்களுடைய தவறுதலான சந்தேகத்தை ஆதியிலேயே திருப்பாமல் வளரவிட்டேன் பொறுப்பற்றவளாகி சுலபமாய் தப்பியோடும் வழியை பயன்படுத்தி கொள்ள எண்ணினேன் பண்டம் ஒருபுறம் பழி ஒருபுறம் பாபம் இவர் கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க மகாத்மா காந்திஜி நாடறிந்த மகாத்மா இவர் எவரும் அறியாத எவராலும் பாராட்டப்படாத கீர்த்தி என்ற கூவி இவர் நல்லவர் அந்த பாவி வேறு ஆனால் அந்த பாவியின் பெயரை சந்தையில் இழுத்து ஆக வேண்டிய காரியம் என்ன முக்கியமான குற்றவாளி முக்கியமான முட்டாள் துரோகி நானே இருக்கும்போது தண்டனைக்கு இன்னொருவரை தேடுவானேன் ஆனால் ஆனால் தண்டனை எனக்கு நானே விதித்துக் கொள்கிறேன் அந்த சலுகை மாத்திரம் எனக்கு காட்ட வேண்டும் மேலும் ஒரு வேண்டுகோள் குழந்தைகள் ஐயோ அந்த ஆதரவு இறக்கும் ஜீவன்களை என் இருதயத்தில் இனிய அம்சங்களை நம் புனித அன்பில் சின்னங்களை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆயுள் வரியத்தம் இந்த வெட்கக்கேடான விவரங்கள் ஒன்றும் தெரிய வேண்டாம் ஏதோ தெய்வ செயல் என்று நினைத்திருக்கட்டும் மோகன்லால் திரும்பி திரும்பி விதவிதமாய் சுப்பராமனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த துக்க அத்தியாயத்தை மறந்து எப்போதும் போல் இருந்து கொண்டிருக்க வேண்டுமென்று கெஞ்சினார் அவருடைய வேதனையை பார்க்க பரிதாபமாக இருந்தது ஆனால் சுப்புராமன் ஒப்புக்கொள்ள இயலவில்லை தாம் சற்று தொலைவில் வேறு இடத்துக்கு போய் தலைமறைவாக இருந்தால் மோகன்லாலின் மனசாட்சியில் உறுத்தல் சற்று நிதானப்படும் என்றும் வேறு ஊருக்கே வேலை மாற்றம் கேட்டாலும் நல்லது என்றும் தாம் மனஸ்தாபத்தால் விலகி கொள்ளவில்லை என்றும் திடசித்தத்தோடும் அந்தரங்க அன்போடும் கூறினார் நானும் அந்த யோசனையை ஆமோதித்தேன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே சந்தேகம் என்பது நம்ம தீர விசாரிக்க வேண்டிய விஷயம் சும்மா இந்த கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் தீர விசாரிக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்